சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ல நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது உயர்கல்விக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு உதவித்தொகை திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அரசு பள்ளிகளில் 6வது முதல் 12வது வரை படித்து உயர்கல்வியில் சேரக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு உதவித்தொகை திட்டமாக இந்த திட்டம் இருக்கு. இதை பற்றிய சமீபத்திய செய்திகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கான கல்வியை உறுதி செய்யும் நோக்கில் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வரை பயின்று கல்லூரிகளில் உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் 1000 வழங்கும் உயர்கல்வி திட்டத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் அப்படிங்கிற நியூஸை வந்து பார்க்குறோம். இது வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்டால கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். இது முக்கிய நோக்கமாக பார்த்துட்டோம்னா பெண்களுக்கு கல்வியை உறுதி செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாக பார்க்கப்படுது. இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்துட்டோம்னா, 6 முதல் 12வது வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி 6 முதல் 12 வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் சேரக்கூடிய பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்துட்டு உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலமாக. இந்த திட்டம் செப்டம்பர் 5, 2022 வந்துட்டு லான்ச் பண்ணப்பட்டுச்சு. செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்து அன்னைக்கு இந்த திட்டமானது லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த புதுமை பெண் திட்டம் இதுக்கு முன்னாடி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டமா இருந்துச்சு. இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படிங்கிறது 1989 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டம் இப்போ ரீசண்டாக 2022-23 பட்ஜெட்டில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டமாக மாடிஃபை பண்ணப்பட்டுச்சு. தென் இந்த செப்டம்பர் 5, 2022 இது லான்ச் பண்ணும்போது புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற பெயரில் நேம் சேஞ்ச் பண்ணி இதை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த 1989 கொண்டு வரப்பட்ட மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த 1989 காலகட்டத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா குழந்தை திருமணம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பெண்களோட அளவு அப்படிங்கிறது வந்துட்டு குறைவாக இருந்துச்சு. ஸோ பெண்களுக்கு அவங்க திருமணத்துக்காக அவங்களோட படிப்பை பேஸ் பண்ணி ஒரு உதவித்தொகை அப்படிங்கிறத வந்து கொடுக்கும்போது அவங்களோட கல்வி அப்படிங்கிறது வந்துட்டு கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற பேஸில் வந்துட்டு இந்த உதவி திட்டம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இதில் 2 வகையான பயனாளர்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். 1, பள்ளி படிப்பை முடித்தவர்கள், அதே மாதிரி பட்டதாரி பெண்கள் அப்படின்னு 2 வகையில் வந்துட்டு பார்க்க முடியுது. இந்த பள்ளி படிப்பு முடித்தவர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, 10வது வரைக்கும் படித்து திருமணமாகக்கூடிய ஒரு பெண்ணுக்கு 25,000 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கும், அதே மாதிரி பட்டதாரி பெண்களுக்கு 50,000 அளவிலான நிதி உதவியும் வந்துட்டு திருமணத்துக்காக கொடுக்கப்பட்டுச்சு. இந்த பள்ளி படிப்பில் ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ், இதில் வந்துட்டு பழங்குடியின பெண்களாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க 5வது வரை படுத்து இருந்தாலே அவங்களுக்கு வந்து அந்த உதவித்தொகை அப்படிங்கிறது வந்து கிடைக்கக்கூடியதாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2011 இந்த திட்டமானது தாலிக்க தங்கம் அப்படிங்கிற திட்டமாக மாற்றப்பட்டுச்சு. 2011 4 கிராம் அளவிலான தங்கமும், 2016 8 கிராம் அளவிலான தங்கம் அப்படிங்கிறதும் வந்துட்டு இந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இந்த திட்டத்தில் இந்த தாலிக்கு தங்கம் கொடுக்கறதுல இல்லை இந்த நிதியுதவி கொடுக்கறதுல வந்துட்டு பல முறைகேடுகள் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. இந்த முறைகேடுகளை களைவதற்காகவும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலக்கூடிய பெண்களோட அளவு அப்படிங்கிறது வந்து அதிகரிப்பதற்காகவும் தான் இந்த மூவலூர் ராமாமிர்தம்
அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படிங்கிறது புதுமை பெண் திட்டமாக வந்துட்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி சேர்க்கை அப்படின்னு பார்த்துட்டோம்னா 51.4% அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்தியன் லெவலில் இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 27%. கிட்டத்தட்ட இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் 2 மடங்கு அப்படிங்கிற அளவில் உயர்கல்வி சேர்க்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இந்த 51.4% கிட்டத்தட்ட 46% வந்துட்டு பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். இந்த 42% வந்துட்டு பெண்கள் இருக்காங்க. இந்த 42% அப்படிங்கிறத அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த உயர்கல்விக்கான உதவித்தொகை திட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 2022 செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தன்னைக்கு இந்த திட்டமானது லான்ச் பண்ணியிருந்தாங்க. எங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய ராயபுரம் என்ற இடத்துல இருக்கக்கூடிய பாரதி மகளிர் கல்லூரி அப்படிங்கிற ஒரு கல்லூரியில இந்த திட்டத்தை வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த திட்டத்தை லான்ச் பண்ணும்போது டெல்லி முதல்வராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சீஃப் கெஸ்டாக வந்துட்டு இதுக்கு வந்திருந்தாங்க. இந்த திட்டத்தோட இந்த புதுமை பெண் திட்டத்தோட இதே சேம் நாளில் மற்ற 2 திட்டங்களும் கூட அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒன்று ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தகைசால் பள்ளிகள் திட்டமும், அதே மாதிரி மாடல் ஸ்கூல்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய மாதிரி பள்ளிகள் திட்டமும் இந்த நாளில் வந்துட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் 28 ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் 28 தகைசால் பள்ளிகளும் 15 மாடல் பள்ளிகளும் வந்துட்டு தமிழகத்தில் வந்துட்டு உருவாக்கப்பட உள்ளது. இந்த புதுமை பெண் திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா பெண்களின் உயர்கல்வி விகிதத்தை அதிகரித்தல். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயர்கல்வி விகிதத்தை அதிகரித்தல், அதே மாதிரி உயர்கல்வி இடைநிற்றலை வந்து குறைத்தல். பெண் குழந்தைகள் 12ஆம் வகுப்பு வரை பள்ளியில் படித்துவிட்டு அதன் பிறகு உயர்கல்வியில் சேர்வதற்கான அந்த சேராமல் இடைநிற்றல் இருக்கு இல்லையா, அந்த இடைநிற்றலை வந்துட்டு குறைப்பதற்காக அதனை வந்துட்டு நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் அப்படிங்கறத வந்துட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு. இதன் மூலம் பெண்களின் சமூக பொருளாதார பாதுகாப்பை வந்துட்டு உறுதி செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பெண்கள் வந்துட்டு உயர்கல்வி அப்படிங்கறத பெறும்போது அவங்களுக்கான கல்வி தகுதி அப்படிங்கிறது கிடைக்கும், வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இதனால சமூக பொருளாதார பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்துட்டு பெண்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இந்த திட்டம் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்துட்டோம்னா சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைச்சகத்தின் கீழே தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது வருது. தமிழ்நாட்டில் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறையோட அமைச்சர் யாரா இருக்காங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த திட்டத்துக்காக நிதி ஒதுக்கீடு அப்படின்னு பார்த்துட்டோம்னா 2022-23 பட்ஜெட்லேயே இந்த திட்டம் பற்றி சொல்லப்பட்டு அந்த இதுக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இதுக்கு கிட்டத்தட்ட 698 கோடி அளவிலான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்துட்டு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இந்த திட்டத்தின் கீழ் பயனாளர்கள் வந்துட்டு யார் யாரா இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா 6வது முதல் 12வது வரை அரசு பள்ளியில் படித்து தமிழகத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 6th to 12th வரைக்கும் ஸ்கூலிங் ஆனது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்திருக்கணும், அதே மாதிரி அவங்க உயர்கல்வி அப்படிங்கறது வந்துட்டு தமிழ்நாடு ஸ்டேட்குள்ள படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த திட்டத்தின் கீழே பயனாளர்களா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இதெல்லாம் அரசு பள்ளிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த அரசு பள்ளிகள் அப்படிங்கிறது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கறத பார்த்துட்டோம்னா பஞ்சாயத்து யூனியன் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள், ஆதி திராவிடர் நலப்பள்ளிகள், நகராட்சி மாநகராட்சி பள்ளிகள், பழங்குடியினர் பள்ளிகள், சீர்மரபினர் பள்ளிகள், மாற்றுத்திறனாளிகள் நலப்பள்ளிகள், சமூக பாதுகாப்புத்துறை பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு பள்ளிகளில் எல்லாம் படிக்கக்கூடிய பெண்கள் இந்த திட்டத்துக்கு வந்துட்டு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி தொலைதூர கல்விக்கு வந்துட்டு இந்த ஸ்கீம் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலர் காலேஜ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும். 12th வரைக்கும் 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு உயர்கல்விக்காக போகக்கூடியவங்க
ரெகுலர் காலேஜ் அப்படிங்கிறது பண்ணியிருக்கணும். தொலைதூர கல்வி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோ அல்லது திறந்தநிலை பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓப்பன் யூனிவர்சிட்டிலையோ டிகிரி படித்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது வந்துட்டு பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் இளநிலை படிப்புகளுக்கு மட்டுமே இது வந்து பொருந்தும், யூஜி பண்ணுறதுக்காக மட்டும்தான் இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஜியிலையும் ஃபஸ்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் அவங்க அந்த படிப்பை முழுசா முடிக்கிற வரைக்கும் இந்த உதவித்தொகை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இளநிலை படிப்புகளையும் சான்றிதழ் படிப்புகள் சர்டிபிகேஷனுக்காக படிக்கக்கூடிய படிப்புகள் பட்டப்படிப்பு பட்டய படிப்பு போன்றவற்றெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். தென் இதுக்கு வந்துட்டு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா தகுதியுள்ள மாணவிகள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஒரு வெப்சைட் அப்படிங்கறத வந்து உருவாக்கியிருக்காங்க, penkalvi.tn.gov.in அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இணையதளத்தின் வழியாக மாணவிகள் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அதே மாதிரி இலவச தொலைபேசி எண் அப்படின்னு டோல் ஃப்ரீ நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, 144 17 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொலைபேசி டோல் ஃப்ரீ நம்பர் மூலமா நமக்கு வந்துட்டு இந்த திட்டம் சம்பந்தமான ஏதாவது டவுட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த டோல் ஃப்ரீ நம்பர் மூலமா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த திட்டத்தின் கீழ் கொடுக்கப்படக்கூடிய உதவித்தொகை அப்படின்னு பார்த்துட்டோம்னா மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிற அளவிலான உதவித்தொகை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இதை வந்துட்டு மாதத்தில் 7வது நாள் வந்துட்டு அவங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இளநிலை படிப்பை முடிக்கும் வரை இந்த உதவித்தொகை அப்படிங்கிறது வந்துட்டு வழங்கப்படும். இந்த திட்டம் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதுனால என்ன மாதிரியான பயன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 51.4% உள்ள உயர்கல்வி சேர்க்கை மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது வந்துட்டு தமிழ்நாட்டில் 51.4% இருக்கு. இந்த திட்டத்தின் மூலமாக அதிக அளவு பெண்கள் படிக்கக்கூடிய பட்சத்தில் இந்த உயர்கல்வி சேர்க்கைக்கான விகிதம் அப்படிங்கிறது வந்துட்டு மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி வறுமையின் காரணமாக ஏற்படும் பெண்களின் இடைநிற்றல் அப்படிங்கிறது குறையும், குடும்ப சூழ்நிலைகள் ஏழ்மையின் காரணமாக பெண்களானது இடைநிற்றல் அப்படிங்கிறத ஏற்படுத்தும் போது இப்படி ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுல அதனால உயர்கல்வி வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு வரும். ஸோ பெண்கள் இடைநிற்றல் அப்படிங்கிறது வந்துட்டு குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். குழந்தை திருமணங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு குறையும், ஏன்னா காலேஜ் வரைக்கும் படிக்கும்போது காலேஜ் முடிக்கும் போதே 18 அப்படிங்கிற ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ குழந்தை திருமணம் அப்படிங்கிறது குறையும். கிராமப்புற பெண்களின் வாழ்க்கை தரம் வந்து உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வந்துட்டு கிராமப்புற பெண்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா மோஸ்ட் ஆஃப் தி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது விளிம்பு நிலை மக்கள் வந்துட்டு அரசு பள்ளிகளில் 6th to 12th வந்து படிக்கக்கூடியதாக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்துட்டோம் அப்படின்னா கிராமப்புற பெண்களின் வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது வந்துட்டு உயரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பெண்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். ஸோ ஒரு பொண்ணு தன் கையில் ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையேயான சமூக ஏற்றத்தாழ்வுகள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் வந்துட்டு படித்து கையில் ஒரு டிகிரி இருக்குது, கையில் அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சமுதாயத்தில் ஆண் மற்றும் பெண்கள் பெண் இருவருக்கு இடையேயான சமூக மற்றும் பொருளாதார வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்துட்டு குறையும். ஸோ அந்த பட்சத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையேயான சமூக ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது வந்துட்டு குறையும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். தென் மாணவிகள் ஏற்கனவே பிற கல்வி உதவித்தொகை பெற்று வந்தாலும் இந்த திட்டத்தின் கீழ் கூடுதல் உதவித்தொகை பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வேற ஏதாச்சும் கல்வி சம்பந்தமான உதவித்தொகை பெறக்கூடிய மாணவிகளாக இருந்தாலும் கூட இதுலையும் சேர்த்து கூடுதலான இந்த உதவித்தொகை அப்படிங்கிறத வந்துட்டு பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வருஷத்துக்கு 600,000 அதிகமான மாணவிகள் வந்துட்டு இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த திட்டத்தோட பயன்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேரில் பார்த்த டாபிக் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி மூவலூர் ராமாமிர்தம் திருமண உதவித்தொகை திட்டமாக இருந்து இப்பொழுது பெயர் மாற்றம் செய்யப்பட்டு 6 to 12 வரைக்கும் அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கு அவங்களோட உயர்கல்வியை வந்துட்டு கண்டினியூ பண்ணுறதுக்காக அரசால கொடுக்கப்படக்கூடிய ஒரு உதவித்தொகை திட்டமாக இந்த திட்டம் வந்துட்டு பார்க்கப்படக்கூடியதாக இருக்குது. தென் இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் அண்ட் ப்ரொக்ரஸிவாக இருக்கக்கூடிய இந்த திட்டம்
பெண்களோட செல்ஃப் ரிலையன்ட் அப்படிங்கிறத வந்துட்டு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஸோ இந்த வகையில் இந்த திட்டமானது முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கு. நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.